பொறாமை படம் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இந்தியாலயும் சில வார் மூவிஸ்லாம் எல்லாம் எடுத்திருக்காங்க அதுல பெஸ்டான ஒரு அஞ்சு வார் மூவிஸ் தான் இந்த வீடியோல உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த லிஸ்ட்ல இருக்கிற படங்கள் என்னென்ன அப்படிங்கறத பாக்கலாம் இந்த லிஸ்ட்ல முதல்ல நீங்க பார்க்க போற மூவி நேம் மணிகர்ணிகா த குயின் ஆஃப் ஜான்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெளியான ஒரு இந்தி மூவி இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஸ்கூல் படிக்கும் போது சோசியல் சயின்ஸ் புக்ல ஜான்சி ராணியை பத்தி படிச்சிருப்பீங்க அப்படியாப்பட்ட ஜான்சி ராணியோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த படத்தோட ஸ்டோரி படத்துல லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு ஜான்சியை சேர்ந்த கங்காதர் ராவ் அப்படிங்கிற ஒரு இளவரசர் கல்யாணம் பண்ணி ஜான்சிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு அங்க போனதுக்கு அப்புறம் லக்ஷ்மிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அது என்னன்னா பிரிட்டிஷோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஜான்சியை கைப்பற்ற பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் லக்ஷ்மி ஜான்சியோட ராணியா மாறி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எதிர்த்து ஜெயிச்சாங்களா இல்லையா தான் இந்த படத்தோட ஸ்டோரி இந்த படத்தை தாராளமா எல்லாருமே பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது நீங்க பார்க்க போற மூவி நேம் பாகுபலி இந்த படம் கிட்டத்தட்ட ரெண்டு பார்ட்ட ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டு பார்ட்டுமே தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்த்தாதான் இந்த படத்தோட செகண்ட் பார்ட் உங்களுக்கு புரியும் இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா மகிழ்மதி அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்துக்குள்ள நடக்கிற சில நயவஞ்சக விஷயங்களை பத்தி இந்த படத்துல காட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல காலக்கையர்களோட நடக்கக்கூடிய போர்க்காட்சிகள் எல்லாமே பயங்கர பிரம்மாண்டமா காட்டியிருப்பாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷமா அந்த வார் நடக்கும் அந்த வார்க்காகவே நீங்க இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஒவ்வொரு பிரேமுமே கண்ணுல ஒத்திக்கிற அளவுக்கு அப்படி இருக்கும் சோ கண்டிப்பா இந்த படத்தை இது வரைக்கும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்க சூப்பராவே இருக்கும் இந்த லிஸ்ட்ல மூணாவதா நீங்க பாக்க போற மூவி நேம் பஜ்ரவோ மஸ்தானி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஹிஸ்டரி ரொமான்ஸ் வார் இந்த மூணுமே கலந்த மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு இந்தி மூவி ஆனா இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா பேஷ்வா பாஜிராவ் அப்படிங்கிற ஒரு இளவரசருக்கு காஷிபாய் அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது பாஜிராவுக்கு மஸ்தானி அப்படிங்கிற ஒரு பொண்ணு மேல லவ் வந்துருது லவ் வந்ததுக்கு அப்புறம் பாஜிராவ் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை அவளோட ஊர்ல இருந்து தன்னோட கோட்டைக்கே கூட்டிக்கிட்டு வந்துருவாரு அந்த விஷயம் பாஜிராவோட மனைவிக்கு பிடிக்காது அது மட்டும் இல்லாம பாஜிராவோட குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே பிடிக்காது கடைசியில பாஜிராவ் மஸ்தானியோட காதல் ஜெயிச்சு பிடிச்சதா இல்லையா அப்படிங்கறத நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம்னே சொல்லலாம் இந்த லிஸ்ட்ல நாலாவதா நீங்க பாக்க போற மூவி நேம் ஜோதா அக்பர் ரெண்டாயிரத்தி எட்டுல வெளியான ஒரு இந்தி மூவி இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்லே அவைலபிளா இருக்கு இந்த படத்தோட ஸ்டோரிய நிறைய பேர் புக்ஸ்ல படிச்சிருப்பீங்க அப்படி புக்ல படிக்காதவங்க இந்த படத்தை பார்த்து ஜோதா அக்பரோட ஸ்டோரிய தெரிஞ்சுக்கோங்க படத்துல ராஜ்புத்தோட இளவரசியான ஜோதா முகலாய நாட்டோட பேரரசரான அக்பர கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஜோதாவும் அக்பரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடந்தது தான் இந்த படத்தோட ஸ்டோரி இந்த படத்தையும் தாராளமா எல்லாருமே பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது நீங்க பார்க்க போற மூவி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான சர்ச்சைக்குள்ள மாட்டின ஒரு படம் ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி அந்த மாதிரி இந்த படத்தோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா பத்மாவத் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ராஜ்புத்தோட அரசரான சுல்தான் பத்மாவதி அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது ராணி பத்மாவதிய பத்தின விஷயம் அலாவதீன் கிளிஜி அப்படிங்கிற ஒருத்தனுக்கு தெரிய வந்துருது அவன் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா பத்மாவதிய எப்படியாவது பார்த்தே ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனால என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லா விஷயங்களையும் பண்ணி பார்ப்பான் ஆனா கடைசி வரைக்கும் அவனால பத்மாவதிய பார்க்க முடியாது ஒரு நாள் வெறுத்து போய் என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா ராஜ்புத் கோட்டையே எதிர்த்து போரிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூது அனுப்புவான் அதுக்கப்புறம் ராஜ்புத்துல இருக்கிற எல்லாரும் அந்த போருக்கு தயாராயிடுவாங்க நடுவுல இந்த அலாவுதீன் கிளிஜி என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா ஒரு தந்திரமான வேலையை செஞ்சு ராஜ்புத்தோட அரசரான சுல்தான போட்டு தள்ளிடுவான் போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் தன்னோட படையோட சேர்ந்து ராஜ்புத் கோட்டைக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற எல்லா பெண்களும் கோட்டையோட வாசல்ல வந்து நின்னு எல்லாரும் சேர்ந்து தீ குளிச்சிருவாங்க அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் பத்மாவதியோட முகத்தை அலாவுதீன் கிளிஜியால பார்க்கவே முடியாது இதான் இந்த படத்தோட ஸ்டோரி ஒரு நல்ல வார் மூவி பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த படத்தையும் தாராளமா எல்லாருமே பாருங்க அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வெச்சிங் கைஸ் தேங்க்ஸ் கீப் சப்போர்ட் மீ